ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பண்ண போகிறது இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ், கோசுமல்லி. இது கத்திரிக்காயில் பண்ணுற ஒரு சைட் டிஷ். இதில் பருப்பு எதுவுமே நம்ம சேர்க்கறது கிடையாது. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. இப்போது கத்திரிக்காய் கோசுமல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்கறை சீமை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 7 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை பின்னாடி பக்கமாக ஒரு சின்ன கட் மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். குக்கரில் எல்லாத்தையும் வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஒவ்வொரு கத்திரிக்காயும் வேகிற நேரம் வந்து மாறுபடும். இப்போது இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா காம்பை எடுத்துட்டு தோல் உரிச்சிட்டு இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் 3 தாளிச்சிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு 3 வரமிளகா, 3 பச்சை மிளகா, 2 நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 15 சின்ன வெங்காயம் 2 நறுக்கி அதையும் சேர்த்துட்டு, 2 பல்லு பூண்டு அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு, வெங்காயமும் பூண்டும் நல்லா நமக்கு வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நாம் மசிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி நான் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணானா நீங்கள் விட்டுடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோன்னா நமக்கு சூப்பரான கோசுமல்லி ரெடி ஆகிடும். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்து கூடையும் நீங்கள் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடலாம். இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ருசியும் சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.